குறைச்ச மேக்கப் மெட்டீரியல்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் ஆயிடுச்சா பண்ணணுமா? ஸோ லைட்டாக லிப்ஸ்டிக்கில் அப்படியே டச் பண்ணிப்போம். காஜலும் போட்டாச்சு, லைனரும் போட்டாச்சு, 4 நிமிஷம் ஆக போகுது, அவ்வளோதான். போட்டு நம்மளுக்கு அவசரத்துக்கு கிடைக்கல அப்படின்னா காஜலே போட்டால் யூஸ் பண்ணிப்போம். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு 5 மினிட்ஸில் ஈஸியாக எப்படி மேக்கப் போடலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எங்கள் சீரியலுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விஷுவலில் கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக நாங்கள் ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணி ப்ராப்பராக நிறைய மேக்கப் மெட்டீரியல்ஸ் வச்சு மேக்கப் போடுவோம். பட் நம்ம சும்மா அப்படி வெளியில் போகிறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை கோவிலுக்கு போகிறோம், வெளியில் போகும்போது சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்டு போகணும், அதுவும் கம்மியான பொருள் வச்சு மேக்கப் போட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காலேஜ் போகிறவங்கலாம் வந்துட்டு, நாங்கள் வந்து காலேஜ் போகிறோம்க்கா, சிம்பிளாக எப்படி வந்து மேக்கப் போட்டு போகிறது, அதுவும் வந்து குறைச்ச மேக்கப் மெட்டீரியல்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வெளியில் போகும்போது இப்படி தான் மேக்கப் போட்டு போவேன். இதை வந்து நான் ஒரு சேலஞ்சாக வைக்க போகிறேன், 5 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி மேக்கப் போட்டு முடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எப்போவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை கிளான்ஸ் பண்ணி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி தெர்மாவைவ் ஹைட்ரா கிளான்சர் வச்சு என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ண போகிறேன். ஃபோமும் நல்லா வருது. இதில் நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கு அண்ட் சாட்டியா சீட் பவுடரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் வாஷை தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, இப்போ அங்கே போயிட்டு அடுத்தது மாய்ச்சரைசர் போடலாம். நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணும்பொழுது மேக்கப்புக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நடுவில் மாய்ச்சரைசர் வந்து ஒரு வால் மாதிரி இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ச்சரைசிங் லோஷன் வந்து போட போகிறேன். இது நீங்கள் மேக்கப் போடும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக கூட யூஸ் பண்ணலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி மாய்ச்சரைசர் போட்டுக்கிறது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாய்ச்சரைசிங் லோஷன் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை நம்ம போடலாம். நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்ல, அவங்கெல்லாம் இந்த மாய்ச்சரைசிங் லோஷனை ஒரு நாளைக்கு 2 தடவை போட்டிங்கன்னா அது வந்து நார்மல் ஸ்கின்னாக மாறிடும். சில பேருக்கு சன்லைட்டில் போனால் சன்பர்ன்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த பிளேஸில் வந்து இந்த நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ச்சரைசிங் லோஷனை வச்சிங்க அப்படின்னா அந்த சன்பர்ன்லாம் காம் ஆகும். அண்ட் மேக்கப் போடும்போது இந்த நியூட்ரிடெர்மோட மாய்ச்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணும்போது மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் இந்த தெர்மாவைவோட ஹைட்ரா கிளான்சர் அண்ட் நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ச்சரைசிங் லோஷனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, மேக்கப்புக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாப் வாட்ச்னா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரெடியா? இப்போ ஃபஸ்ட்டு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே லிப் பாம் போட்டோம் அப்படின்னா கடைசியில் நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது லிப் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்தது ஃபேஸில் இருக்க இந்த பிளாக் சர்க்கிள்ஸு, இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கன்சீல் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வெளியில் போகிறதுக்கு போடுற மேக்கப் தான். ஸோ ரொம்ப பிரைட்டாக போடணும்லாம் அவசியம் கிடையாது. நம்மளோட ஸ்கின் டோன் இல்லை நேச்சுரல் டோனில் போட்டால் கூட ஓகே தான். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சா? ஃபாஸ்டப் பண்ணணுமா? ஸோ கன்சீல் பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இதை லைட்டாக நம்ம ஃபேஸோடு அப்படியே மர்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். யூஸ்வலாக நான் வெளியில் போகும்போது லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். 2 நிமிஷம் 20 செகண்ட். ஓகே, அடுத்தது காம்பாக்ட். ஓவர். ஸோ பொதுவாக நான் வெளியில் போகிறதுக்கு ஐஷேடோலாம் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ லைட்டாக லிப்ஸ்டிக்கில் அப்படியே டச் பண்ணிப்போம். அடுத்தது எங்கே அது?
மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. நார்மலாக சிம்பிள் லுக்கு வந்துட்டு நான் லைனர் யூஸ் பண்ண மாட்டேன், காஜலையே லைனரை யூஸ் பண்ணிப்பேன். அதுதான் இப்படி காஜலை லைனர் மாதிரி போட்டு லைட்டாக கையால் ஸ்மச் பண்ணி விட்டோன்னா லைனர் போட்ட ஒரு எஃபெக்ட் இருக்கும். காஜலும் போட்டாச்சு, லைனரும் போட்டாச்சு, 4 நிமிஷம் ஆக போகுது. அடுத்தது ஃபேஸை கட் பண்ணோம் இல்லையா, ஸோ ப்ளஷ் போட்டுட்டு நோஸ் கட், சின் கட், சீக் கட். அடுத்தது லிப்ஸ்டிக், அவ்வளோதான். போட்டு நம்மளுக்கு அவசரத்துக்கு கிடைக்கல அப்படின்னா காஜலையே போட்டா யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஆக்சுவலாக நான் 10 செகண்டுக்கு முன்னாடி முடிச்சிட்டேன். நான் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால 57க்கு போயிடுச்சு. ஓவர். இவ்வளோ தான் என்னோடய சிம்பிள் மேக்கப். ஸோ 5 மினிட்ஸ் சேலஞ்சில் 5 மினிட்ஸ் ஆகிறதுக்கு 10 செகண்டுக்கு முன்னாடியே நான் என்னோடய மேக்கப் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக அவசரமாக மேக்கப் போட்டேன். ஆக்சுவலாக நான் வெளியில் போகும்போதும் இப்படி தான் அவசரமாக மேக்கப் போட்டு போவேன். அப்புன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக மேக்கப் போடுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இருந்துச்சு. ஆனால் இப்போ சுத்தமாக டைமே இல்லை. அவரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புற நேரத்துக்கு தான் நானே ரெடி ஆவேன். ஸோ எல்லா அம்மாக்களுமே அப்படி தான் நினைக்கிறேன். அதனால கடகடன் மேக்கப் போடுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும் எடுத்து தனியாக ஒரு இந்த மாதிரி ஒரு பவுச் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சிம்பிள் மேக்கப் லுக்குக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக மாய்ஸ்சரைசர் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் கன்சீல் பண்ணுறதுக்கு கன்சீலர், லிக்விட் ஃபவுண்டேஷன், செட் பண்ணுறதுக்கு காம்பாக்ட், அதுக்கப்புறம் ஐஷேடோவுக்கு பதிலாக லிப்ஸ்டிக்கையே ஐஷேடோவாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ லைனர் போடுறதுக்கு பதிலாக காஜல் வச்சே லைனர் மாதிரி போட்டு லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் காஜலுக்கு காஜல் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா 3-in-1 ப்ராடக்ட்டு. இதில் வந்துட்டு சின் கட், சீக் கட் பண்ணுறதுக்கு ஒரு கலரும் ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரே ப்ராடக்டாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வேலையும் மிச்சமாகும், இடமும் மிச்சமாகும். அண்ட் அவ்வளோதான். கடைசியாக வந்து லிப்ஸ்டிக். ஸோ நீங்கள் சிம்பிளாக மேக்கப் போட்டு வெளியில் போகணும், இல்லை வந்து காலேஜ்க்கு வந்து சிம்பிளாக மேக்கப் போட்டு போகணும் அப்படின்னா இவ்வளோ தான் உங்களுக்கு தேவைப்படும். மேக்ஸிமமே இவ்வளோ தான் தேவைப்படும். இப்போ சிம்பிள் மேக்கப் லுக்குக்கு வந்து நான் 5 மினிட்ஸ் சேலஞ்ச் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் ஏதாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு மேக்கப் போடுறீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சேலஞ்ச் மாதிரி வச்சு மேக்கப் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெர்மாவைவோட ஹைட்ரா கிளன்சர் அண்ட் நியூட்ரிடமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன், இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸ் எல்லாமே ஹேமா ஸ்டடியில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா என்ன பண்ணும், கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டடி. ஓகே, பாய் பாய்.